மூன்றாவது முறையா தொடர்ச்சியா ஹாட்ரி கிடைக்கும் அப்படின்னு வந்து பாஜக எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போ ஒரு இருநூத்தி நாற்பது தொகுதி அப்படிங்கிற அளவு தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது யூபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்த கடந்த ரெண்டு முறை வந்து தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு பல பாடங்களை க கற்றுக்கொண்டது என்று நான் சொல்லணும் மம்தாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தன்னுடைய வழி என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேடிக்கே வந்து எதனால தோத்தம் தெரியுமா அவங்களுக்கு வந்து அனலைஸ் இந்த நாற்பது அடிச்ச முழுக்க வந்து அவங்க ஒரு பெரிய வெற்றி கிடைச்சனால வந்து அவங்க வந்து ரிலாக்ஸா இருந்துட முடியும் இருபத்தி ஆறிலும் வெற்றி உறுதி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இப்பயே வந்து அதை எடுத்துக்க முடியாது வணக்கம் நான் விவேகானந்த் பிபிசி தமிழ் இப்போது வாட்ஸ்அப் சேனல்லேயும் இருக்குது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் சேனல்லேயும் நீங்கள் பிபிசி தமிழுடைய தகவல்களை நேரடியாக பெறலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் மொ சொல் சொல்ல போகிறேன் இப்போது நம்மளுடைய பிபிசி உடைய எந்த ஒரு கட்டுரைக்கு போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த புகைப்படத்தை பார்க்கலாம் இந்த புகைப்படத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேனலில் இணையிறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி டேரெக்டாகவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பட்டன் கொடுத்து நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம் ஓகே இப்போது வந்து முக்கியமான பகுதிக்கு வருவோம் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல்களில் அறுதி பெரும்பான்மை பெற்றுச்சு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இடத்துலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்நூற்றி மூணு இடத்துலையும் ஜெயித்தாங்க இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்கள் கிடைக்கும் பாஜகவுக்கு மட்டுமே முந்நூற்றம்பதுக்கும் அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மாண்ட பிரச்சாரம் செஞ்சிச்சு பாஜக இந்திய ஊடகங்கள் அனைத்துமே வெளியிட்ட எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாஜகவுக்கு மட்டுமே முந்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக இருக்குது இப்போது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியே முந்நூறு இடங்களை தொடர்றதுக்கு ரொம்ப இருக்கு பாஜக சுமார் இருநூற்று நாற்பது இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது பல்வேறு இருந்து வித்தியாசமான முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கு இந்த சமயத்தில் பிபிசி தமிழுடைய இந்த சிறப்பு தொகுப்பில் நம்மோட பேசுகிறதுக்கு பிபிசி தமிழுடைய ஆசிரியரும் டெல்லியில் சுமார் கால்நூற்றாண்டு காலமாக அரசியல் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய நம்மளுடைய தங்கவேல் சார் நினைஞ்சிருக்காரு நம்ம அவர் கூட பேசுவோம் வணக்கம் தங்கவேல் சார் சார் இப்போது தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது மாநில வாரியான தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இந்திபட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்தோடு சேர்த்து ராஜஸ்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாலையும் பாஜகவுக்கு பின்னடைவே ஏற்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை வந்து அறுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெற்றாங்க இப்போ வந்து சுமார் முப்பத்தி மூணு இடத்துல தான் வந்து அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ராஜஸ்தானில் இருபத்தி நான்கு மக்களவைத் தொகுதிகளில் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றாங்க இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு இடங்களில் தான் வெற்றி அப்படிங்கிறது அதே மாதிரி ஹரியானாவில் கடந்த முறை பத்து இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இடத்துல தான் வெற்றிங்கிறது இருக்குது அதே சமயம் ஹிந்தி பெல்ட்ல பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் பிரதேசம் சத்தீஸ்கர் டெல்லி இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பாஜக வந்து வெற்றியை தக்க வச்சுருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா யூபி ஹரியானா ராஜஸ்தான் இந்த மூணு மாநிலத்திலையுமே பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளை விவேக் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதை நீங்கள் சொன்னீங்க அதாவது வந்து யூபி ஹரியானா ராஜஸ்தான் மூணுலேயுமே வந்து பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து யூபி தான் வந்து யூபிங்கிற அந்த மாநிலம் வந்து ஒரு பிரதமரை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேசப்படுற ஒரு விஷயம் அது வந்து அவ் ஏன்னா அது மிகப்பெரிய மாநிலம் எண்பது தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாநிலத்தில் வந்து இப்போ கடந்த முறை வந்து இர இரண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து வந்து எழுபத்தி ஒரு தொகுதிகளையும் இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து அறுபத்தி ரெண்டு தொகுதிகள்லையும் ஜெயித்த பிஜேபி இந்த வாட்டி வந்து எழுபத்தி ஒன்றை கடந்து வந்து அதிகமான தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆழமாக பேசப்பட்டது ஆனால் இந்த முறை வந்து பிஜேபி வந்து இந்த மூணு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் தான் இதுவரைக்கும் வந்து அவங்க ஒரு முன்னிலை அல்லது வெற்றியை வந்து அவங்க காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஒரு பெரிய வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்களை வந்து பெரிய அளவில் வந்து இது பண்ணுறாங்க குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு பின்னடைவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹரியானாவில் வந்து ஒரு ஐந்து தொகுதிகளில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தானில் வந்து இந்த ஆட்சியில் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க ஆனால் அந்த சரிவு எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை தருமானு தெரியாது ஆனால் யூபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இவங்க ஆட்சியில் இருந்தும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய வந்து அந்த சன் சரிவை சந்தித்தார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பல காரணங்கள் இருக்கலாம் அதில் வந்து இப்போது அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி அவங்களுடைய அந்த பிரச்சாரம் ஒன்று அந்த பிரச்சாரத்தில் வந்து அவங்க வந்து முன்னெடுத்த பல விஷயங்கள் வந்து அவங்க முன்னெடுத்தாங்க அதாவது வந்து ஏழை மக்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க கவன பிஜேபி ஆட்சி வந்து கவனத்தில் கொள்ளலை அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கு அவங்க ஆளான போதும் வந்து அவங்கள வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டமே மாற்றப்படும் அப்படி மாற்றப்பட்டால் உங்களுடைய அடையாளமே வந்து மாறிப்போகும் அதாவது ம ஏழை மக்களுடைய அடையாளமே மாறிப்போகும் அதனால் வந்து இந்த அ அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சிதைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளிக்காமல் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து ரொம்ப கடுமையாக தீவிரமாக முன்னெடுத்தாங்க ராகுல் காந்தி வந்து எங்கள் போகிறப்பலாம் எங்கள் போகிற எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் அந்த அரசமைப்பு சட்ட அந்த புத்தகத்தை வந்து காட்டியே வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து அடையாளத்தையே இழந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வந்து அவங்க அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திது இன்னொரு பக்கம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவங்க 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 எல்லாமே கூட இந்த வாட்டி வந்து இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கிறதா வந்து அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் சொல்லலாம் சொல்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் இயற்றிய அந்த அரசமைப்பு சட்டம் வந்து மாற்றப்படும் காணாமல் போய்விடும் அதனுடைய உரிமை உரிமை உருவமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அந்த பிரச்சாரம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எடுபட்டு ஈடுபட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு வந்து பாதிப்பு இது வந்து வட மாநிலங்களில் குறிப்பாக வந்து தென் மாநிலங்களில் கொடுக்கப்படக்கூடிய நிதி வந்து யூ உத்திரப்பிரதேசத்துக்கு தான் அதிகமாக செலவிடப்படுது அப்படின்னு தென் மாநிலங்களில் அதிகமாக இதுக்கான ஒரு பிரச்சாரங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டதை பார்க்க முடியுது இப்போ ராமர் கோயில் திட்டத்தை அவங்க நிறைவேற்றினதாகட்டும் பாஜகவில் அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ஆட்சியில் வந்து மத்தியில் சிறு மாநிலத்தில் சரி அவங்க தான் இருக்காங்க யோகி இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய மாற்ற போகிறாங்க அதுக்கான அந்த ஒரு அச்சம் மட்டுமே அதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா இல்லை சாதி ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரியான அது இந்த கேஸ் கன்சாலிடேஷன் இஷ்யூ இருக்குமா இல்லை வந்து வேலைவாய்ப்பின்மை அங்கே மிகப்பெரிய இஷ்யூவாக உருவெடுத்திருக்கா அந்த அக்னிபத் திட்டம் அந்த மாதிரியான திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக அது இப்போது பல பல பிரச்சனைகள் இருக்குது அங்கே வந்து நம்ம ப பல அங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களிட்ட பேசும்போது வந்து பல பிரச்சனைகள் வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு காரணியாக வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து வேலைவாய்ப்பின்மை அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து சாதி ரீதியான அந்த பாகுபாடுகள் எல்லாமே ப்ளஸ் முக்கியமாக வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து குறிப்பாக வந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தான் வந்து சொல்கிறாங்க தான் வந்து அவங்க ராஷ்ட்ரீய லோக்தள் அங்கிற அந்த கட்சியோட வந்து அவங்க கூட்டணி வச்சதுக்கு கூட முக்கியமான காரணமாக வந்து அதை பிஜேபியும் கூட்டணி வச்சதுக்கு முக்கியமான காரணமாகவும் அதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்புங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ரோடு இருக்குது மற்ற கட்டமைப்பு வசதிகள் இருக்குது ஆனால் வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இதை வந்து ஒரு முக்கியமான காரணியாக அவங்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு சரிவு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து ஒரு எந்த ஒரு அரசுமே வந்து மத்திய அரசுக்கு வரும்போது அவங்க உ உத்திரப்பிரதேசத்தை வந்து ஒரு அடித்தளமாக வச்சு தான் வந்து மற்ற நகர்வுகளை நகர்த்துவாங்க எந்த ஒரு கட்சியுமே எதிர்காலம் பின்னாடி ஐ மீன் முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி கூட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அதேமாதிரி பொழுது வந்து ஒரு தேசியவாதத்துக்கு ஒரு கிடைக்க ஒரு பெரிய அளவு ஆதரவு கிடைக்கலனோ இல்லை ஒரு இந்துத்துவத்துக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதை எடுத்துக்க முடியுமா ஏன்னா அந்த அயோத்தி கோயில் வந்து திறக்கப்பட்ட போதும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறது வந்து அப்போது வந்து அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் வந்து அந் தேசியவாதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் ஆதரவு அளிக்கலன்னு இதை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கலாமா இந்த தேசியவாதம்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு முக்கியமான இது ஞாபகம் வருது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து புல்வாமா அந்த தாக்குதல் அந்த பின்னணியில் தான் வந்து நாடு வந்து மக்களவை தேர்தலை சந்திச்சுது அப்போ வந்து குறிப் குறிப்பாக வந்து வட மாநிலங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்றது அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து அந்த நீங்கள் குறிப்பிடுற அந்த தேசியவாத அந்த உணர்வை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் அதை அது அதில் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த பக்கம் வந்து பீகார் ஜார்க்கண்ட் அந்த மாதிரியான ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்களில் வந்து பின்ன பெரிய பெரும் பெரு பெருமளவிலான இராணுவ வீரர்கள் வந்து இந்த மாநிலங்களில் இருந்து இருக்காங்கும்போது ஸோ அந்த உணர்வு வந்து அடிப்படையாகவே அதிகமாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த இதில் வந்து அந்த தேசியவாத இதை வந்து ஒரு பெரிய இதை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ராமர் கோயில் பிரச்சனை பற்றி நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு பலனை கொடுக்கும் என்று ஒரு பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருந்தது இருந்ததாக தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இப்போ வந்து தளர்வு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறதா அதான் வந்து ஒரு அவங்க அந்த கட்சிக்காரங்க வந்து கருதுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ராமர் கோயில் விவகாரம் வந்து முழுக்க வாக்குகளாக மாறலை அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய அளவில் வாக்குகளாக மாறலை அப்படிங்கிறத வந்து காட்டுறதா எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அடுத்து இந்த நம்ம மாநிலங்களோட வரிசையில் பார்க்கும்போது அடுத்து மிக முக்கியமான மாநிலங்களில் வந்து பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் சொல்லலாம் ஏன்னா எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு என்பதோ அதேமாதிரி பீகார் ஜார்க்கண்டில் ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் வந்து அதில் இருக்குது கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து இருபத்தெட்டு தொகுதிகளில் வந்து பாஜக வந்து ஜெயித்தாங்க கூட்டிகிட்டு எல்லா தொகுதியிலையுமே ஜெயித்தாங்க ஆனால் இந்த முறை வந்து இந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே சேர்த்து இருபது தொகுதி தான் பாஜகவுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக அண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டு பேருக்குமே வந்து தான் சந்தித்தாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அந்த மாநிலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கல ஆனால் பீகார்லேயும் சரி ஜார்க்கண்ட்லேயும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏதோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட பல ஆய்வுகள் அப்புறம் ஊடகங்கள்ல வெளிவந்த கட்டுரைகள் அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சரிவு இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து தனக்கு இருக்கிற அந்த அந்த எண்ணிக்கை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இது தான் சொன்னாங்க ஆனால் வந்து முடிவு வந்து வேறு விதமாக வந்திருக்கு இப்போ வந்து பிஜேபிக்கு பன்னெண்டு நிதிஷ்குமார் ஜேடியூக்கு பன்னு பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபிக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது இப்போது ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் தான் அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக வந்து நிதிஷ்குமாரினுடைய அந்த அரசியல் அனுபவம் அவர் வந்து ஒரு நீண்ட காலமாக வந்து அரசியலில் வந்து மாநில அரசியல் தேசிய அரசியல் ரெண்டையுமே வந்து அவர் பார்த்தவர் அந்த அரசியல் சாணக்கியத்துவம் அவருக்கு வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இதில் பார்க்கும்போது அவர் ந அவர் அவர் ஏர் நடத்திய அந்த ஒரு பல காய் நகர்த்தல்கள் அது அரசியல் ரீதியாக ஆனால் வந்து அந்த தன்னுடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து அப்போ அவர் பண்ணின சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து சாதகமாக வந்து வந்திருக்கிறதா வந்து பார்க்கப்படுது என்னென்னு குறிப்பாக வந்து இப்போ வந்து தலித் அங்கே அங்கே வந்து தலித்துகள் இருக்காங்க அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார் தலித்துகள் மகா தலித்துகள் அப்படின்னு ரெண்டாக பிரித்தார் மகா தலித்துகள் அப்படின்னா வந்து தலித்துகள்லேயே வந்து ரொம்ப பூராக இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கீமை வந்து டிவைஸ் பண்ணார் இப்போ வந்து இந்த தலித்துகளையும் வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் இவங்களையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படிங்கிற இவங்களுக்கு தனித்தனியாக வந்து ஒரு இது பண்ணார் ஸோ அந்த அந்த ஒரு நடவடிக்கை வந்து அவங்க அந்த தலித் மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அவருடைய கட்சிக்கு அதுக்கப்புறம் வந்து பெண்கள் தொடர்பாக வந்து பல நலத்திட்டங்கள் அவர் வந்து பண்ணியிருக்கார் அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெண்கள் மத்தியில் வந்து ஒரு மிக கணிசமான ஆதரவை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று வந்து அவர் பண்ணன விஷயத்தில் வந்து முக்கியமானது வந்து மாநிலத்தில் வந்து முழுமையான மதுவிலக்கு அந்த முழுமையான மதுவிலக்கு வந்து பெண்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய ஆதரவை வந்து அவருக்கு வந்து ஒரு பெற்றுக் கொடுத்துருக்கு அது வந்து தொடர்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த ம மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு முன்பு வந்து பீகாரில் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த கணவர்களை வந்து குடிப்பழக்கத்தினால் வந்து கணவர்கள் அல்லது தன்னுடைய மகன் அல்லது வந்து அப்பாவோ அந்த மாதிரி ஆண்மகன்கள் வந்து குடி பழக்கத்துக்கு அடிமையாக பர பல பேர் வந்து இதாகும்போது அவங்க இந்த பெண்கள் தான் வந்து அந்த அந்த வழியையும் வந்து அந்த சவால்களையும் வந்து அவங்க கடுமையான இதில் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்த இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை போது அதை அந்த விடுதலையை கொடுத்தவர் வந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து அந்த பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது வந்து ப்ளஸ் இந்த வாட்டி பிஜேபியுடைய அந்த கூட்டணியும் சேர்த்து அப்போ உயர் சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த வாக்குகளும் வந்து அப்போ ஏற்கனவே வந்து நிதிஷ்குமாருக்கு ஆதரவான வாக்குகளுடன் சேர்ந்து இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து இந்த இந்த ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து இப்போ நிதிஷ்குமாருக்கு வந்து இந்த பக்கம் இந்த இது கிடச்ச அந்த ஆதரவு மாதிரி பிஜேபிக்கு வந்து அந்த பக்கம் வந்து இப்படி ஆதரவு வந்து கிடைக்கல இன்னும் வந்து இப்போ வந்து ஏழை மக்கள் மேலே வந்து இன்னும் இன்னும் குறி சில சமுதாய மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே வந்து இன்னும் சந்தேகம் இருக்கிறது அந்த ஒரு நம்பிக்கை வந்து முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை அதனால் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இதில் வந்து ஒரு சரிவு ஏற்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை சொல்கிறாங்க பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து நம்ம பார்க்கும்போது சார் நம்ம மகாராஷ்டிராவில் வந்து நாற்பத்தெட்டு தொகுதி இருக்குது அங்கே வந்து இப்போது பார்த்தா தனிப்பெரும் கட்சியாக வந்து காங்கிரஸ் உருவெடுத்திருக்காங்க பதிமூணு இடங்களில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு தெரியுது இந்த முறை வந்து பாஜகவுக்கு வந்து மகாராஷ்டிராவில் பத்து இடங்கள் தான் போகுது ஸோ கடந்த முறை வந்து இதே மாநிலத்தில் வந்து பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு இடம் கிடச்சிது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து இருபத்தி மூணு இடம் வந்து அந்த தேர்தலில் வந்து பாஜக மட்டும் இருபத்தி மூணு இடங்களை வின் வின் பண்ணாங்க ஆனால் இப்போது பாஜக கூட்டணிக்கே பதினெட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இப்போது லீடிங் அப்புறம் வெற்றி பெற்ற தொகுதி எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு பதினெட்டு தொகுதி தான் புதைக்கி வருது இதுக்கு வந்து என்ன காரணம் சார் ஏன்னா மதி வந்து ஒரு இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியே மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேச மாதிரியே மகாராஷ்டிராலேயும் வந்து பாஜக கூட்டணி வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி தான் ஆட்சியிலையும் இருக்காங்க பிஜேபி தான் ஆட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட கண்டிப்பாக இது வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒரு அரசியல் வந்து எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாக அரசியல் வந்து நகர்வுகள் வந்து எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஆக்டிவான ஒரு ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப சென்டி சென்சிட்டிவாக மட்டும் இல்லை சென்ஸ் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட் மக்கள் வாக்காளர்கள் இதில் வந்து நீங்கள் அந்த அவங்க வந்து பல வருஷங்களாக வந்து இந்த கட்சி உடையிறது இந்த கட்சி உடையிறது அந்த கட்சி உடையிறது அப்படிங்கிற அந்த இதில் வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் வந்து கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிவசேனாவில் வந்து அந்த பிளவு ஏற்பட்டு ஏற்பட்டது சிவசேனாவில் வந்து குறிப்பாக ஆமாம் குறிப்பாக வந்து இப்போ தாக்கரே தலைமையிலான ஒரு அணியும் வந்து இப்போ சிண்டே சிண்டே பிரிவு வந்து சிவசேனா அழுந்து பிரிவு வஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமை அமைச்சு அது வந்து அந்த ஆட்சி தான் போயிட்டுருக்கு ஆனால் அங்கே நம்ம பேசின வரைக்கும் அங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ பால்தேக்ரே பால் தாக்கரேவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சிவசேனா கட்சியை வந்து வந்து இவங்க வந்து ஒரு பிளவுபடுத்தி ஒரு இந்த மா ஒரு ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்திர ஸ்திரமட்டத்தன்மையை ஏற்படுத்துகிறாங்க பிஜேபி வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து கையெடுக்காமல் வந்து ஒரு இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் சில நேரங்களில் சில நேரங்களில் வந்து கோபமும் அந்த வாக்காளர்கிட்ட இருக்கிறதும் வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு காரணமாக ஒரு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ் இப்போ வந்து சரத்பவார் வந்து அது அவருக்கு வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய தலைமையிலான அந்த கட்சியும் வந்து இரண்டாக பிளவு பட்டது அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பின்னணியிலிருந்து செயல்பட்டதாக வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது சரத்பவாரினுடைய உறவினர் தான் வந்து அஜித் பவார் அவருடைய தலைமையிலே வந்து அந்த கட்சியை வந்து உடைச்சு இன்னொரு பக்கம் தங்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டு வந்தது வந்து அதையும் வந்து ஒரு வாக்காளர்களை வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்க்கலை அப்படிங்கிறத வந்து இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து அந்த உணர்வு ரீதியாக இவங்க ரெண்டு சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து இந்த கூட்டணியாக இணைந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து உணர்வு ரீதியாக வந்து அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது வந்து அது மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது வந்து அந்த இது தான் வந்து ஒரு இப்போ இவங்க வந்து இருபது தொகுதிகளில் வந்து வெல்வார்கள் அதாவது வந்து காங்கிரஸ் என்சிபி உத்தகத்தினுடைய சிவசேனா எல்லாம் வந்து ஒரு இருபது இருபது தொகுதிகளில் வெல்வார்கள் அப்படிங்கிறத ஒரு க கணிப்பு இருந்தது ஆனால் அதை விட வந்து தாண்டி வந்து இப்போ இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தொகுதிகளில் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்காங்க பிஜேபி சிண்டே தலைமையிலான சிவசேனை அந்த அணி வந்து ஒரு பெரிய சர்வீஸ் செஞ்சிச்சிருக்கு இதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த வாக்கில் வந்து மகாராஷ்டிரா வந்து சட்டப்பேரவை தேர்தலையும் சந்திக்க போகுது ஸோ இது வந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு ஒரு முன்னோட்டமாகவும் வந்து ஒரு பார்க்கப்படுது ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமான மாநிலங்கள் ஒன்று மேற்கு வங்கம் அங்கே வந்து கடந்த முறை வந்து பதினெட்டு தொகுதியில் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றாங்க இந்த முறை வந்து பாஜக தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து பெரும்பான்மை தொகுதிகளை வந்து வெல்வாங்க இருபத்தி ஒன்று இருபத்தொன்று இருபத்தி நான்கு தொகுதிகள் வரைக்கும் கூட பாஜக தான் வெல்லும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போல்லேயும் வந்து சொன்னாங்க இப்போது வந்து வரக்கூடிய தகவல்களை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது வங்கத்தில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெறும்னு தெரியுது அங்கே இடதுசாரிகள் இப்போ வந்து ஒரு இடத்துல கூட வெளலை நீங்களும் சரி பிபிசியுடைய மற்ற பிரிவு மற்ற மொழி பிரிவு ஆசிரியர்களும் சரி நீங்கள் வந்து அங்கே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரம் குறித்து ஆராயறதுக்காக நீங்கள்லாம் சென்றிருந்தீங்க ஸோ இங்கே வந்து ஒரு பாஜக வந்து பின்னடைவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் குறிப்பாக வந்து மேற்கு வங்கம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்டு அது வந்து அங்கே ஒரு முப்பது வருஷம் லெஃப்டோடைய அந்த ஆதிக்கம் ஆட்சி நீடிச்சுது அதுக்கு வந்து போட்டியாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இப்போ அவங்க வந்து அந்த ஆட்சியில் இருக்காங்க அங்கே வந்து லெஃப்டு பார்ட்டி ஆல்மோஸ்ட் வந்து டிசிமேட்டட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டே ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து அந்த இடத்த வந்து பிஜேபி வந்து நேரப்பிற்கான முயற்சியில் இது பண்ணி அவங்க வந்து ஒரு கணிசமான வந்து ஒரு வெற்றியையும் பெற்றதாக தான் வந்து சொல்ல முடியும் அதில் வந்து இப்போ கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் வந்து பதினெட்டு தொகுதிகளில் வந்து ஜெயிச்சாங்க பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கிறக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து நாங்கள் பிபிசி ஒரு ஆசிரியர் குழு வந்து அங்கே போயிருந்தோம் அப்போ வந்து பல தொகுதிகளுக்கு வந்து நம்ம போய் பார்த்தோம் அங்கே வந்து ஒரு மிக்சடான ஒரு ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து மக்கள்கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஒன்று நிர்வாக ரீதியாக அது பல விஷயங்கள் வந்து நலத்திட்டங்கள் வந்து அவங்க மம்தா பானர்ஜி அரசு வந்து பல திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க குறிப்பாக வந்து நான் பெண்களுக்கான பல திட்டங்கள் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது வந்து ரொம்ப சாதகமான இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆதரவை வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து அவங்க அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அங்கே கட்சி ரீதியாக வந்து இப்போது கீழ்நிலையில் இருக்கிற மற்ற அந்த தொண்டர்கள் உள்ளூர் நிர்வாகிகள் மேலே வந்து மக்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகளால் வந்து மக்களுக்கு வந்து பல அதிருப்திகள் இருக்கிறதையும் வந்து சில இடத்துல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இதை அந்த அந்த இடத்த வந்து பிஜேபி வந்து பிடிச்சி ப்ளஸ் லெஃப்ட் பார்ட்டியில் இருக்கிற வந்து பிற க கணிசமான ஆதரவாளர்கள் வந்து இந்த பிஜேபி பக்கம் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு வந்து இந்த ஒரு இப்போ இந்த ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய அந் அந்த மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நேரப்பதற்கான பல முயற்சிகளை தொடர்ச்சியாக வந்து பிஜேபி வந்து பண்ணிட்டு வருது ஸோ அப்படி இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து பல இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு அந்த போலரைசேஷன் அந்த ஒரு இதை வந்து இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சு அதாவது வந்து மத ரீதியாக வந்து அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனை பிரச்சாரம் வந்து சில இடங்களில் வந்து ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் பெங் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பங் பங்களாதேஷ்லேருந்து வர்ற அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனை அவங்க வந்து அது வந்து சட்டவிரோதமாக உள்ளே வர்றாங்க அவங்கள வந்து வெளியேற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் வந்து பாஜக வந்து ரொம்ப தீவிரமாக முன் முன்னெடுத்தது அதையே வந்து இப்போது இன்னொரு இவங்க வந்து திருவண்ணாமலை என்ன எப்படி எடுத்தாங்க எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து உங்களை வந்து எல்லார்த்தையுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான பிரச்சாரம் இது பண்ணாங்க ப்ளஸ் வந்து அங் அங்கே அவங்களும் வந்து அங்கேயும் வந்து இப்போ யூபியில் வந்து அக்கிலேஷ் பண்ணின மாதிரி அங்கே வந்து அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டமே வந்து மாற்றப்படும் என்ன மேற்கு வங்கத்தின் முகம் மாறி போகும் எல்லாமே வந்து பல இதில் வந்து அவங்க வந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தை இது பண்ணாங்க அது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த இந்த பிரச்சாரம் ப்ளஸ் வந்து அவங்களுடைய நலத்திட்டங்கள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதை வந்து ஒரு இதாக இருக்குது அது வந்து இப்போ குறிப்பாக வந்து கடந்த முறை இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இப்போ வந்து முப்பது தொகுதிகளை பக்கமாக வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு கடுமையான பிரச்சாரம் தான் இது வந்து குறிப்பாக வந்து நாங்கள் நம்ம வந்து பிஜேபிடைய நிர்வாகிகள் சில வேட்பாளர்கள் அவங்களையும் சந்தித்து பேசினோம் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இருபத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு மேலே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இது இருந்தாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக கொடுக்கல ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறையில் வந்து ஒரு பெரிய மா மாற்றத்தை ஏற்படுத்தணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து திரிணாமுல் வந்து அந்த அவங்களுடைய மம்தா பானர்ஜியினுடைய அந்த ஒரு பிரச்சாரம் அந்த பிரச்சார யுத்தி அந்த பிரச்சார வேகம் அது ஒன்று ப்ளஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற அந்த அடிமட்ட நிலையிலான அந்த கட்டமைப்பு இருக்குது இல்லையா அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அவங்களால் வந்து அதை ஏற்படுத்த முடியலை ஏன்னா அது லெஃப்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அது அவங்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அது ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தாண்டி லெஃப்ட் பார்ட்டி வந்து இப்போ சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய அந்த பலத்தை வந்து அதிகரித்து அதிகரித்து இன்னுமே மேலே எழுந்து வர்றதுக்கான அந்த முயற்சிகளை பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க முயற்சி எடுக்கிறாங்க குறிப்பாக அந்த முர்ஷிதாபாத் இதில் வந்து சலீம் போ போட்டி போட்டார் சிபிஎம் சார்பில் அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு வந்து இப்போ ஈவன் தேர்தல் முடிவுகள் வரும்போது கூட வந்து சில நேரங்களில் வந்து ஒரு முன்னிலையில் இருந்தார் ஸோ அந்த இதுவும் இருக்கும்போது இப்போது இதில் வந்து லெஃப்ட் பார்ட்டி வந்து மேலே வர்றது வந்து பிஜேபிக்கு சாதகமாக போகும் அப்படிங்கிறது ஒரு கருத்தையும் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து முன் வச்சாங்க ஸோ அதே எல்லாமே காம்பினேஷன் இருந்தால் கூட வந்து திருணாமூலினுடைய அந்த இதை வந்து அவங்களுடைய பிரச்சாரம் ப்ளஸ் வந்து திட்டங்கள் எல்லாமே சேர்ந்து வந்து அது அந்த ஸ்ட்ரேட்டஜிங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு இப்போது அதனுடைய இந்த இதில் சொல்லும்போது இந்த கூட்டணி கணக்கு வந்து வந்து மம்தாவோட கூட்டணி கணக்கு சரியோ காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் வந்து அவங்க கூட்டணியில் வந்து சேரலை இந்தியா கூட்டணியில் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்ள குறிப்பாக காங்கிரஸோடு சேர்ந்து எதிர்கொள்ளலை அப்போ வந்து ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க ஒரு ஆன்டி இங்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அந்த ஓட்டுகள் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வந்து இது காரணமாக அமைஞ்சிருச்சா அப்படி இதை எடுத்துக்க முடியுமா அது இல்லை அதை வந்து நம்ம ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்தா தான் நமக்கு அது தெரியுமா இல்லை அது கரெக்டு தான் இது வந்து இப்போது அது பர்சன்டேஜ் பார்க்கும்போது தான் வந்து அதனுடைய இது தெரியும் இப்போது இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இஃபான் பத்தான் யூசுப் பத்தான் யூசுஃப் பத்தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸோ இப்போது அங்கே வந்து அவருக்கு அங்கே கா அங்கே உள்ளூர் காங்கிரஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேலே வந்து கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க இப்போ இருக்காங்க அதுக்கு வந்து இவங்க வந்து எந்த இதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றாங்க இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் வந்து மம்தாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தன்னுடைய வழி என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னுடைய வழியில் வந்து தான் நினைக்கிறத மட்டும்தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த தன்னுடைய இது பிரச்சாரம் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தான் அதுதான் கரெக்டான இதுங்கிற இதில் வந்து ஸோ தன் மேலே வந்து அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சுருக்காங்க முடியாதுன்னு ஆமாம் வந்து இன்னொருத்தர் சார்ந்து இந்த வெற்றியை நான் வந்து நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய ஆட்சி என்னுடைய நிர்வாகம் என்னுடைய நம்பிக்கை அதெல்லாம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக்குறாங்கிறத வந்து நம்ம ரொம்ப இதாகவே பார்க்க முடிஞ்சி அடுத்து நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில மாநிலங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுலேருந்தே ஒரு என்ன எல்லா மீடியா ஹவுஸில் எல்லா இதுலேயுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா தென்னிந்தியாவில் வந்து பாஜக வந்து கால் பதிச்சிடுச்சு ஏற்ற மாதிரி கேரளாவில் வந்து பாஜக முதல் முறையாக வந்து ஒரு எம்பியை ஒரு எம்பி தொகுதி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மூணு சீட்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க தெலங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சீட்டு வந்து ம பதினே மொத்தம் இருக்கக்கூடிய பதினேழு சீட்டில் வந்து எட்டு சீட்டு வந்து பாஜகவுக்கு கிடச்சிருக்கு கர்நாடகாவில் பதினேழு சீட்டு வந்து கிடச்சிருக்கு ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக வந்து முயற்சி எடுத்தது பாஜகவுடைய தலைவர்கள் மோடி அமித்ஷாலாம் பல முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டாங்க அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி மோடி வந்து முறை பயணம் மேற்கொண்டு தீவிரமான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தார் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக அவங்களால் நிரூபிக்க முடியலை ஒரு சீட்டில் கூட அவங்களால வந்து ஜெயிக்க முடியலை ஒப்பிட்டளளவில் பார்த்தா கடந்த முறை கர்நாடகா தெலங்கானா மூலமாக மட்டுமே வந்து ஒரு இருபத்தொன்பது எம்பிக்களை பெற்றிருந்தது பாஜக இப்போ வந்து பார்க்கும்போது அதே இருபத்தொம்போது எம்பி தான் கிடச்சிருக்கு ஆனால் என்னென்னா வந்து அப்போ ரெண்டு மாநிலம் மூலமாக கிடச்சிது இப்போது கர்நாடகாவில் பதினேழில் ஜெயிச்சிருக்காங்க தெலங்கானாவில் வந்து எட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஆந்திராவில் மூணில் ஜெயிச்சிருக்காங்க கேரளாவில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க திருப்பி வந்து பார்க்கும்போது அதே இருபத்தொன்பது எம்பி தான் கிடச்சிருக்கு ஆகவே வந்து இப்போது தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு இது வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா இது நம்ம என்ன அதே எண்ணிக்கை தான் வந்திருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன எண்ணிக்கை தான் வந்திருக்கு ஆனால் வந்து எங்கேருந்து அந்த எண்ணிக்கை வந்து அந்த இதில் தான் மாறுபாடு இருக்குது இப்போ போன வாட்டி வந்து கர்நாடகாவில் இருபத்தஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் இருபத்தஞ்சு தெலுங்கானாவில் நாலு ஆந்திரா கேரளாவில் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த வாட்டி வந்து கர்நாடகாவில் வாட்டி இருபத்தஞ்சி வாங்கின இடத்துல இந்த வாட்டி பதினேழு தெலுங்கானாவில் வந்து போன வாட்டி நாலு ஆனால் இந்த வாட்டி எட்டு அதே போல் வந்து ஆந்திராவில் வந்து இந்த இந்த முறை வந்து மூணு கேரளாவில் வந்து முதல் முறையாக வந்து கால் பதிச்சுருக்காங்க ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போது அவங்க வந்து க அதிக தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிட்டாங்களா அப்படின்னா வந்து அது அப்படி அதை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து இன்னும் முழுமையாக வந்து இந்த வாக்கு சதவீதம் அதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போது மோடி அவர்கள் வந்து பல முறை வந்தார் இப்போ ஏழு முறை வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து மூன்று முறை வந்து கோவை மற்றும் அந்த சுற்றுப்புற நீலகிரி அந்த அது அந்த ப பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதிகள் தொகுதிகளுக்கே வந்து வந்திருக்காரு ஸோ தமிழ்நாட்டின் மேலே வந்து அவங்க வந்து ரொம்ப தனியான ஒரு கவனம் செலுத்துனாங்க அதுக்கு அதுக்கு அது 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 மட்டும் இல்லாமல் வந்து அங்கே வேட்பாளர்களை வந்து அங்கே அங்கே கட்சிக்கான வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுப்பதில் கூட வந்து ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தி ரொம்ப சீனியர் லீடர்ஸாக வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் எல் முருகன் எம்எல்ஏ வந்து நயனா நாகேஷ் வந்தாரு எம்பி ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறம் வந்து முருகன் வந்து நீலகிரியில் போட்டி போட்டாரு அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு சீனியர் லீடர் இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து சில பிரபலங்கள் ராதிகா சரத்குமார் மாதிரியான பிரபலங்களையும் வந்து அவங்க நிறுத்தினாங்க டிடி விதிநகரன் ஓபிஎஸ் இங்க உங்களுக்கு அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி அந்த ஒரு பெரிய பட்டாளமே வந்து இருந்துச்சு ஆனா இப்போ வந்து அந்த இதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய நம்பி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது என்னன்னா அவங்க வந்து அதிமுக கூட்டணியோட சேர்ந்து போட்டி போடணும் அவங்க ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணாங்க ஆனால் வந்து அது நிறைவேறலை அது இரு கட்சிகளுக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் பல முரண்பாடுகள் அந் ஆனால் வந்து இந்த இந்த முறை வந்து இவங்க வந்து இந்த அதிமுக கூட்டணி இல்லாவிட்டாலும் கூட வந்து இந்த தொகுதியில் வந்து குறி கணிசமான தொகுதிகளை வந்து நாங்கள் ஜெயிப்போம் குறைஞ்சபட்சம் பதினைந்து சதவீதம் வாக்குகளை வந்து நாங்கள் வந்து பெறுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயும் வந்து பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து இப்போ சொல்லிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து இந்த முறை வந்து ஏற்கனவே இப்போ கடந்த தேர்தலில் வந்து ஒரு தொகுதியை வந்து இப்போது ஓ ஓபிஎஸ் வந்து போட்டி போட்ட அந்த தேனி தொகுதியில் அவர் ஜெயித்தார் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் இந்த முறை வந்து அந்த இது கூட இல்லாமல் வந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு பாண்டிச்சேரி உட்பட புதுச்சேரி உட்பட ஒரு மொத்த நாற்பது தொகுதியிலையுமே வந்து திமுக கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு இன்னும் வந்து தமிழக வாக்காளர்களிடையே வந்து அவங்க ஒரு இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கூ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய அந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சாரமாக இருந்தது ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மத ரீதியாக அந்த மாதிரியான ஒரு இது வந்து அந்த பிரச்சாரம் பிளவுபடுத்தக்கூடிய அந்த பிரச்சாரம் வந்து வாக்காளர்களே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அந்த வா அந்த மாதிரியான பிரச்சாரத்தினால் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம் நம்பிக்கையாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த யுத்தி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அதை அதை செயல்படுத்த வந்து யுத்தியை வந்து செயல்படுத்துறதில் அவங்க வந்து மேற்கொண்ட அந்த அணுகுமுறை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றியை வந்து அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் தென்னிந்தியாவில் இப்படி ஒரு சூழல் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ம முக்கியமான ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒடிஷா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அதுக்கு முன்னாடி பாஜக வந்து ஒடிசாவில் பல முறை வந்து மக்களவைத் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தொகுதியில் தான் வந்து அவங்க வந்து மக்களவைத் தொகுதி வந்து தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டு மக்களவைத் தொகுதியில் வந்து அவங்க வந்து வென்றாங்க இப்போது வந்து பார்க்கும்போது மொத்தமுள்ள இருபத்தொரு மக்களவைத் தொகுதியில் வந்து பத்தொன்பது தொகுதியை வந்து கைப்பற்றியிருக்காங்க பாஜக அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துலேருந்து ஒடிசாவை ஆட்சி செஞ்சு வரக்கூடிய பிஜேடியோட நவீன் பட்நாயக்கோட ஆட்சியையும் அவங்க வந்து அகற்றியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன காரணம் பாஜக வந்து ஒடிசாவில் எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சாங்க இது வந்து பல பேருக்கு வந்து இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு முடிவாக தான் இருக்குது அது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையில் பார்க்கும்போது வந்து ஏறத்தாழ வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் வந்து ஒருத்தர் இது பண்ணும்போது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே வந்து ஒரு மக்கள் மத் மத்தியில் வந்து ஒரு ஒரு தொய்வு ஏற்படும் அந்த ஒரு அவங்க மேலே வந்து ஒரு ஒரு அதிருப்தி வந்து அந்த உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும் ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து இது பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட பிரச்சாரம் அவர் வந்து ரொம்ப வயதாக ஆகிட்டார் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆனோன்னு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ப்ளஸ் அவருடைய தனி செயலாளர் வந்து வி பாண்டியன் தமிழரான தமி வி பாண்டியன் அவர்களுக்கு எதிராக அவங்க அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் ஆமாம் அது வந்து நேரடியாகவே அமித்ஷா கேட்டிருந்தார் ஒரு தமிழர் வந்து ஒடிசா ஆள முடியும் ஆளலாமா பாஜக ஆட்சியாக வந்தால் ஒடியாமொழி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து முதல்வராக வருவார்னு அமித்ஷா நேரடியாகவே வந்து அது வந்து சொல்லியிருந்தார் மத்திய அமைச்சர்கள் பிரதமரே கூட வந்து அதை பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அங்கே ஒரு ஒரு பிஜேபிக்கு வந்து கை கொடுத்துருக்கிறதாக தான் வந்து பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபிக்கு போனால் பல தலைவர்கள் வந்து பிஜேடியிலேருந்து போனவங்க பிஜு ஜனதாருந்து ஜனதா தளத்துலேருந்து போனவங்க ஸோ அவங்களுடைய இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற அந்த இது எல்லா இதெல்லாம் இந்த காம்பினேஷன்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க எடுத்துகிட்டு போன பிரச்சாரம் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரியான இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி வந்து இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி எயிட்டி சீட்ஸ் அவங்க வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கிற ஜெயிக்கிற இதில் இருக்காங்க பிஜேடியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான முடிவாக தான் வந்து அங்கே பிஜேடி பிஜேடிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அடுத்து நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸுடைய பர்ஃபார்மன்ஸ் கடந்த இரு தேர்தல்களிலையுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பின்னடைவை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு தடவை வந்து ஆ ஆண்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் நான் வெறும் நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் வந்து சுருங்குச்சு காங்கிரஸ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஒரு எட்டு தொகுதியில் கூடுதலாக ஜெயித்தாங்க ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிது இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதியை வந்து நெருங்குறாங்க ஸோ இது என்ன இது வந்து உங்களுக்கு காங்கிரஸ் தான் இந்தியாவில் பாஜகவுக்கு மாற்றான ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறத வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இது அமையுது அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு எடுத்துக்கலாமா காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வளவு முக்கியமான எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் வந்து அவங்களுடைய அங்கே அரசியல் பிரச்சாரங்கள் அணுகுமுறைகள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு அந்த காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லை இனிமேல வந்து இதுவும் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இது பண்ணாங்க ஆனால் இந்த முறை வந்து அது வந்து காங்கிரஸை வந்து கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிட முடியாதுங்கிறத வந்து இந்த தேர்தல் வந்து நிரூபிச்சிருக்கு அதுக்கு வந்து பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று இன்னொரு ப ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து தான் ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் புதிதாக அப்போ வந்து ஓராண்டுக்குள்ளே ஆட்சிக்கு வந்த அந்த மாநிலங்கள்லேயே வந்து அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஆனால் வந்து ஓவராலாக வந்து பெரிய அளவில் ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் நியர்லி ஆல்மோஸ்ட் டச்சிங் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான ஒரு இது இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுடைய அது சில காரணங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராகுல் காந்தி மேற்கொண்ட அந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ஒரு ஒரு பெரிய அளவிலான நாடு முழுவதும் வந்து பல மாநிலங்களில் வந்து ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் வந்து இப்போ பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த இந்த கடந்த ரெ ரெண்டு முறை வந்து தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு பல பாடங்களை க கற்றுக்கொண்டது என்றுனா அப்படி தான் நம்ம சொல்லணும் அதில் குறிப்பாக வந்து அவங்களுடைய அணுகுமுறை வந்து அவங்களுடைய அணுகுமுறை ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த தோல்வியை சந்திச்சிருக்கோம் பல மாநிலங்களில் வந்து நிர்வாகிகள் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து பிஜேபியை நோக்கி போகிறாங்க பிள்ளை வந்து வேற த தனி கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க அப்படியே அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவங்க வந்து பிராந்திய கட்சிகளை வந்து அவங்க அணுகிய விதம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து பல ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகங்கிற திமுகவோட வந்து அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க ஆனால் வந்து மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை அவங்களுடைய அணுகுமுறையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒரு பக்கம் வந்து இப்போது உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவோட வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சது அதுக்கப்புறம் வந்து கொள்கை ரீதியாக பல முரண்பாடுகள் வந்து இருக்கிற அந்த ஆம் ஆத்மி கட்சியோட வந்து அவங்க வந்து டெல்லிலையும் பஞ்சாப் உட்பட இதில்லாம் வந்து ஒரு பெரிய வந்து இந்த கூட்டணி அமைச்சது ஸோ இதில் இந்த மாதிரியான அணுகுமுறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது அந்த இதில் வந்து இன்னொரு வந்து காங்கிரஸுக்கும் வந்து தங்களுடைய சர்வைவல் வந்து ரொம்ப சர்வைவலுக்கு வந்து இது ஒரு முக்கியமான குறிப்பு ஒரு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் இந்த இதில் வந்து நம்ம இந்த வாய்ப்பை வந்து விட்டோம்னா எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி வந்து காணாமல் ஆக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து உள் அங்கே காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூட இருக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய அணுகுமுறை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மேற்கொண்ட அந்த பிரச்சார யுத்திகள் சில வகையான பிரச்சார யுத்திகள் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இன்னொன்று முக்கியமானது வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அது எல்லாமே இந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இதை வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சது இந்தியாவில் வந்து மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பல கட்சிகள் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து தோல்வியை தழுவி இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா பஞ்சாபில் ஆட்சி செய்யக்கூடிய ஆம் ஆத்மி அங்கே இப்போ மூணு மக்களவைத் தொகுதியில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க டெல்லியில் வந்து எல்லா தொகுதியிலையுமே ஆம் ஆத்மி வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு ஒடிசாவில் வந்து பிஜேடி பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு வெறும் ஒரு தொகுதியை தான் ஒரு மக்களவைத் தொகுதியில் தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்புறம் கேரளாவில் வந்து ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து அங்கே வந்து சந்திச்சிருக்கு ஆனால் இது வந்து மற்ற கட்சிகளுக்கு மட்டும் இல்லை பாஜகவுக்கு பார்த்தாலும் பாஜகவுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஹரியானாலேயும் பெரிய அடி கிடச்சிருக்கு அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து பார்த்தா இமாச்சல பிரதேசத்தில் வந்து வாஷ் அவுட்டு தெலங்கானா கர்நாடகாவிலையும் பெரிய சரிவு ஜார்க்கண்டில் முக் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்டில் வந்து அவங்களுக்கும் சரிவு தான் ஆனால் மேற்கு வங்கத்திலேயும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் ஆளுங்கட்சி வந்து மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கு குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு ஆக இது வந்து தி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு முதன்முறையாக திமுக ஆட்சி தக்க வைக்க போதா அதுக்கான ஒரு அறிகுறியாக இதை நம்ம வந்து பார்க்கலாமா எப்படி இந்த ஒரு இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஒரு ப்ராடர் பிக்சரில் இதை நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து மற்ற பிரச்சார யுத்திகள் எல்லாத்தையும் தாண்டி திமுக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களை அணுகிய விதம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மற்ற அணிகளுக்குள்ள வந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டு பல க கட்சிகள் வந்து உள்ளே வரலாமா வெளியே போகலாமா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப எந்த சந்தடி இல்லாமல் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து அவங்க இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து உணர்த்தி அந்த கூட்டணிக்குள்ளே வந்து எந்த பிளவுகள் ஏற்படாமல் வந்து அந்த கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கிட்டது அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க வந்து மறுபடியும் வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கான இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் இன்னும் நமக்கு வந்து இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது இப்போ இந்த முறை வந்து அவர்களுக்கு பெற்ற வெற்றிக்கு வந்து முக்கியமான காரண காரணிகளில் ஒன்று வந்து அவர்கள் செயல்படுத்தி வரும் அந்த திட்டங்கள் அதாவது வந்து மாதமும் ஆயிரம் ரூபாய் அப்புறம் இலவச பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் உட்பட பல திட்டங்கள் இருபத்தி ஆறில் வந்து அந்த அந்த வெற்றி திருப்பி இது பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ இந்த திட்டங்கள் மட்டுமே வந்து திட்டங்களே வந்து அடுத்த இதையும் வந்து வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத அவங்க வந்து நம்பினாங்கன்னா ஆனால் அது வந்து அது ஒரு ஏமாற்றமாக முடியும் இந்த நாற்பது நாற்பது அடிச்ச முழுக்க வந்து அவங்க ஒரு பெரிய வெற்றி கிடைச்சனால வந்து அவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்துட முடியும் ஆமாம் இருபத்தி ஆறிலும் வெற்றி உறுதி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இப்போயே வந்து அதை எடுத்துக்க முடியாது முடியாது கடைசியாக ஒரு கேள்வி சார் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுதான் ஒரு மாயாஜாலயன் கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் பார்த்தோன்னா ரெண்டு முறை தான் வந்து தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து கிடச்சிருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு முறையும் பாஜகவுக்கு கிடச்சிது மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக ஹாட்ரிக் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாஜக எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதி அப்படிங்கிற அளவு தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதை நம்ம சூழல் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காங்கிரஸ் இதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியில் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் வந்து அமைஞ்சது இப்போது இரநூத்தி நாற்பது தொகுதியில் தான் அவங்க வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த தேசி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஐந்தாண்டு காலம் நீடிக்குமா இப்போ பிரதமராக நரேந்திர மோடி வந்து மறுபடியும் அகை திருப்பி மறுபடியும் பிரதமராக அவர் வந்து பதவியேற்க முடியுமா அவருக்கு என்னென்ன சவால்கள் வந்து காத்திருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வாஜ்பாய் தலைமையில் வந்து கூட்டணி ஆட்சி அமைஞ்சது இப்போது அப்போ கூட்டணி ஆட்சி அமைஞ்ச போது வந்து பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில் இருந்தாங்க அப்போ வாஜ்பாய்க்குன்னு ஒரு 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 தனி ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த இதை வச்சு இப்போ திமுக கூட அந்த வாஜ்பாய்ங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வச்சு தான் வந்து அந்த கூட்டணியில் இருந்தாங்க அப்படி கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையுமே வந்து ஒரு சுமூகமாக வச்சு அவங்கள வந்து தக்க வச்சு அந்த ஆட்சியை வந்து இது பண்ணி கொண்டு போனாங்க இப்போ வந்து முதல் முறையாக வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல் முறையாக வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுடைய சே சேர்த்து தான் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு முதல் முறையாக ஏற்பட்டிருக்கு அவருக்கு இது இது முதல் அனுபவம் அந்த இதை வந்து இப்போது முதல்வராக இருந்தபோதுமே முதல்வராக இருந்தபோது அந்த மாதிரியான சூழ்நிலை அவருக்கு வரல அந் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவர் வந்து குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களையும் ஆந்திராவிலிருந்து சந்திரபாபு நாயுடு அவங்க ரெண்டு பேர்த்தியினுடைய அவங்களுடைய அந்த ஆதரவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இவங்களை வந்து எப்படி வந்து அவர் வந்து கையாள போகிறாருங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அரசியலில் வந்து ரொம்ப அரசியல் சாணக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் ரொம்ப ஒரு அரசியல் அனுபவம் வந்து இது பல சவால்களை வந்து சந்தித்தவங்க ஏன்னா பல சூழ்நிலைகளை வந்து அவங்க வந்து தங்களுக்கு சாதகமாக வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த அரசியல் தலைவர்கள் அவருங்க அவங்கள வந்து இப்போது இவங்க எப்படி இவர் எப்படி சமாளிக்க போகிறாரு எப்படி கையாள போகிறாரு ஏன்னா இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் அமை கூட்டணி அரசாங்கம் என்று வரும்போது பல நிபந்தனைகள் வந்து முன்னால் வைக்கப்படும் சந்திரபாபு நாயுடு வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து எனக்கு இந்தந்த பதவியெல்லாம் இந்தந்த பத இலாக்காக்கள்லாம் ஒதுக்கணும் ஆந்திராவுக்கு வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கணும் இது அது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல போக போக வந்து பல நெருடல்கள் ஏற்படலாம் ரெண்டு கட்சிகளில் கூட இந்த நெரிடல்கள் ஏற்படலாம் இன்னொரு மாநில அளவில் வந்து இருக்கிற அந்த இரண்டு கட்சிகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள வந்து எப்படி ஒரு ஒரு சுமூகமான போக்கு இருக்குது அல்லது வந்து நெருடல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த இது எல்லாமே இருக்குது முதல் முறையாக நிபந்தனைகளை எதிர்கொள்ளும் ஒரு நரேந்திர மோடி போது ஏன்னா நரேந்திர மோடிக்கு வந்து இது புது அனுபவம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது வந்து எல்லாருக்குமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு முக்கியமான சவால் அந்த சவாலை வந்து அவரை ச சமாளித்து கொண்டு போகும்போது ரெண்டாவது போகும்போது வந்து இன்னொன்று வந்து இப்போது கடந்த இரண்டு முறையும் வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற்றிருந்த நிலையில் தாங்கள் நே செயல்படுத்தி வந்த எல்லா இந்த போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அமல்படுத்த முடியும் ஆனால் இப்போ வந்து அதை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இப்போது நரேந்த் நரேந்திர மோடியினுடைய த தலைமையில் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கினுடைய அவங்களுடைய இலக்கு எல்லாமே வேறு ஆனால் வந்து நிதிஷ்குமாருக்கோ அல்லது வந்து நர் ச சந்திரபாபு நாயுடுக்கோ வந்து அவங்களுடைய வாக்க ஆதரவாளர்கள் வாக்காளர்களினுடைய அந்த இதெல்லாம் வேறு மாதிரி ஸோ அங்கே அங்கே தான் வந்து அந்த ஒரு நெருடல் வரும் இவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த திட்டம் வந்து இவ் இவங்களுக்கு ஏற்புடையதா நிதிஷ்குமார்க்கு ஏற்புடையதான் சந்திரபாபு நாயுடு வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து நினைச்ச பாரி தி திட்டங்களை வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்கும் சவாலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்தந்த அந்த மாநிலங்களில் வந்து இப்போ வந்து குறிப்பாக வந்து பீகாரில் நினச்சிக்கோங்களேன் பீகாரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்க்கறதுக்கு அவங்க வந்து க கண்டிப்பாக ஒரு சில அக்ரெசிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ வந்து அது வந்து இவங்களை இடிக்கும் நிதிஷ்குமாரை இடிக்கும் நிதிஷ்குமாரை இடிக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேயே பாருங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணாங்க அது வந்து கூட்டணி கட்சியான ஏடிஎம்கே இடிச்சுது அதனால் இப்போ வந்து கூட்டணி இல்லை ஸோ அப் அந்த இந்த அஞ்சாண்டுக்குள்ள அஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூட்டணி முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடுக்கும் ஸோ சந்திரபாபு நாயுடு இது வந்து இப்போது அசம்பிளியில் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ பார்லிமெண்ட்லையும் வந்து பெரிய அளவிலான வெற்றியை இது பண்ணியிருக்கார் இப்போது அவங்களுக்கு இன் இவங்களுக்கு வந்து ரெண்டு இவங்க ரெண்டு இந்த ரெண்டு தலைவர்களுக்குமே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்தியா கூட்டணி வந்து இப்போ வந்து இப்போ ஏற்கனவே வந்து அவங்க பேச போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஈவன் பிஜேபி தலைமையில் வந்து இந்த கூட்டணிக்கு ஆட்சி அமைஞ்சால் கூட இடையில வந்து நாங்கள் இந்த இந்த மாதிரி நாங்கள் அவங்க போயிடுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணினா நாங்கள் சொல்கிறது கேட்கல அப்படின்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற அந்த இது இருக்குது இன்னொரு வந்து ஒரு பக்கம் வந்து அங்கே இந்தியா கூட்டணி வந்து நீங்கள் எங்களை வா வா அப்படின்னு அவங்களை கூப்பிட்டுருக்க கூப்பிட்டுருக்க அந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுக்க ஈடுபடலாம் ஸோ அதை வந்து அப்போ வந்து நித்தியகண்ண பூர்ணாயுசம் அப்படிங்கிற மாதிரி எப் எப்படா வந்து இவங்க வெளியில் போவாங்க அந்த மாதிரியான இதாக வந்து ஆயிருமா என்ன ஆகுது அப்படின்னு ஸோ அந்த பயத்திலேயே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தன்னுடைய தன்னுடைய பலத்தை வந்து எப்படி வந்து அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தியை வந்து அவங்க ஒத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க பல முறைகளை வந்து கையாளுவாங்க அதுக்கு மு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அந்த இது ஒன்று இருக்குது இது வந்து தேசிய அளவில் சர்வதேச அளவில் வந்து இப்போது நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேசிய அளவில் பிம்பம் ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்க போல் வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் உலகத் தலைவர்கள் வந்து முக்கியமான ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது அது வந்து இப்போது மேற்குலக நாடுகள் உட்பட பல நாடுகளில் வந்து அவர் வந்து தன்னுடைய இதை வந்து ஒரு அந்த பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கார் ஸோ மேற்குலக நாடுகள் கூட வந்து பல பிரச்சனைகளில் வந்து இந்தியாவை வந்து கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்து மேற்குலக நாடுகள் மேலேயும் இன்னும் பல நாடுகள் ஆஃப் மத்திய கிழக்கு நாடுகள் மேலே கூட அந்த விமர்சனங்கள் இருக்குது அப்படிப்பட்ட அதே இது வந்து இப்போவும் தொடருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி இந்தியா சொல்வதை நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதை அமெரிக்கா கேட்டது ரஷ்யா கேட்டது இந்த மாதிரி ப மேற்குலக நாடுகள் வந்து கேட்டாங்க ஆனால் அதே இது வந்து இப்போ இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஏன்னா மேற்குலக நாடுகள்லேயும் வந்து பல நாடுகளில் வந்து மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் அந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இப்போது அமெரிக்கா வந்து ஒரு நட்பு நாடாக இருந்தால் கூட வந்து பல நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போதே வந்து பல விமர்சனங்களை வந்து பல முடிவுகள் தொடர்பான பல விமர்சனங்களை வந்து அவங்க வந்து இந்தியா மேலே வைக்கிறாங்க குறிப்பாக அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைதப்போ கூட வந்து மறுபடியும் அதை வந்து திருப்பி அதை வந்து இந்தியா எதிர்த்த போதும் மறுநாளே வந்து அதை வந்து அவங்களுடைய அந்த விமர்சனத்தை வந்து வச்சாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாதிரி பல வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சவாலையும் வந்து இந்தியா எதிர்கொள்ள நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடிக்கு மட்டும் இல்லை இந்திய அரசுக்குமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவால் கண்டிப்பா மொத்தமாக இந்தியாவுக்குமே ஒரு சவாலாக இருக்கும் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மறுபடியும் வாசகர்கள் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் பிபிசி தமிழ்டைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் இணையதன் மூலமா பிபிசி தமிழுடைய சிறப்பு செய்திகள் முக்கியமான கட்டுரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பெறலாம் நன்றி நன்றி சார் நன்றி